இந்தியாவில் பிறந்த முதல் மறைசாட்சி, தமிழகத்தின் முதல் புனிதர், பொது நிலையினராக இருந்து புனிதராக உயர்ந்தவர், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர், தன் கை முட்டியால் பாறையை முட்டி முட்டி தண்ணீர் வரச் செய்து தாகத்தை தணித்தவர், மலை உச்சியிலிருந்து துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டவர், யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது நம்மளுடைய தமிழர்களாகிய அனைவருக்கும் கிடைத்த பெருமை. இதை கட்டாயமாக எல்லோருக்கும் பகிர வேண்டியது நம்மளுடைய கடமை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயற்கை எழில் கொஞ்சுகின்ற முக்கடல் சங்கமிக்கின்ற குமரி மாவட்டத்தில் 1712 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 தேதி இந்தியாவில் பிறந்த முதல் மறைசாட்சியான தமிழகத்தினுடைய முதல் புனிதராக அறியப்பட இருக்கின்ற தேவசகாயம் நட்டாளம் என்கிற கிராமத்துல பிறந்தார். இவர் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்ததுனால இவருடைய அன்பு பெற்றோர் நீலகண்டன் என்று பெயர் சூட்டி இவர் அன்போடு அழைச்சாங்க. சிறு வயது முதலே சமஸ்கிருதத்துல புலமையும் பல கலைகளில தேர்ந்தவராகவும் இவர் இருக்கிறார். குறிப்பாக வர்மக்கலையும் வில்வித்தையிலும் இவர் சிறந்தவராக இருந்தாராம். 1741 ஆண்டு டச்சுக்காரரான பெலனாய் துறையோட தேவசகாயம்க்கு ஒரு நல்ல நட்புறவு ஏற்பட்டது. அந்த சமயத்துல அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அவங்க வளர்த்து வந்த ஆடு மாடுகள்லாம் இறந்து போச்சு. அவங்க வளர்த்து வந்த பயிர்கள் எல்லாம் நாசம் அடைஞ்சது. பொருளாதார ரீதியா இவங்க ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. இதை அனைத்தையும் தன்னுடைய நண்பரான பெலனாய் துறை கிட்ட தேவசகாயம் பகிர்ந்து கொண்டாரு. அந்த சமயத்துல அவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமா விவிலியத்திலிருந்து யோபு கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. இதை கேட்டவுடன் விவிலியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தேவசகாயம் ஆசைப்பட்டாரு. இதன் மூலியமா கிறிஸ்துவ மதத்தை அவருக்கு அறிமுகம் செஞ்சாரு பெலனாய்த்துறை. இவருக்கு விவிலியத்துல பல்வேறு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்த்து கொண்ட பிறகு தான் ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்கிற ஆர்வம் இவருக்கு வருது. எனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற வடக்கன் குளத்தில் இருக்கிற பங்கு தந்தையை போய் சந்திக்கிறார். பங்கு தந்தையும் இவருடைய ஆர்வத்தை பார்த்து இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். ஏன் இவர் கிறிஸ்தவ மதத்தின் மீது இவ்வளவு ஆர்வமா இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, கடவுள் முன்னிலையில எல்லோரும் சரிசமம் என்று போதிப்பதனால இவருக்கு கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு ஆர்வம் வந்தது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு இல்லாததுனால இவருக்கு அதன் மேல இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் வந்தது. ஆனா இவர் கூட இருந்த அல்லது இவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் இவர் என்ன நினைச்சாங்களாம் தெரியுமா? இப்படி இவர் மதம் மாறியதால கிறிஸ்துவை பற்றி போதிப்பதனால
கோபமும் வெறியும் கொண்டு திருவிதாங்கூர்ல இவர் ஒரு அரச பணியை செய்து கொண்டிருந்தார். மார்த்தாண்டவர்மன் கிட்ட போயிட்டு இவரை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிடுறாங்க. உயர்குடி மக்களுக்கு இவர் மேல ரொம்ப கோபம் வந்தது. இவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த விஷயம் திருவிதாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மருக்கு தெரிய வந்தது. அதனால தேவசகாயம் அவர்களை சிறையில் அடைக்க அழைத்து வந்தாங்க. அதனால தேவசகாயம் அவர்களை சிறையில் அடைக்க சொல்லி ஆணையிட்டாரு. சிறையில் அடைச்சாவாது அவர் மனம் மாறுவாரு அப்படின்னு அவர் நம்பினாரு. ஆனா தேவசகாயம் பிள்ளை தன்னுடைய நிலையில ரொம்ப உறுதியா இருந்தாரு. இதனால பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாரு. எருக்கம்பூ மாலையை சூடி கைய பின்னாடி கட்டி எரும மாட்டு மேல பின்பக்கமாக அவரை அமர வைத்து அவரை ஊர்வலமா அவமானப்படுத்த கூட்டிட்டே போனாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவரை முழந்தால் படியிட சொல்லி அவருடைய பின்னங்காலில் 30 அடி கொடுத்தாங்க. கற்றூனில் கட்டி வச்சும் அவர் அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஊர்வலமா போகும்போது தவறி கீழே விழுந்துடுறாரு. அந்த நிலையில கூட அவரை அப்படியே தர தரவென்று கீழவே காயங்கள் ஏற்படும்படியாக அவர் அப்படியே இழுத்துக்கிட்டு போனாங்க. அவர் 8 தாலுக்கா அதிகாரிகள் முன்பாக அவரை நிற்க வைத்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவரை அவமானப்படுத்தினாங்க, சித்திரவதை செஞ்சாங்க. அவர் ஒரு அறையில அடைச்சு வச்சு மிளகு பானையை எரிய வச்சு மூச்சு திணறல் ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மரைக்கட்டைக்குள்ள அவரை அடைச்சு அதுக்குள்ள எறும்புகளை உள்ள விட்டாங்க. அவரை மறுபடியும் ஒரு அறைக்குள்ள அடைத்து பாம்புகளையும் தேள்களையும் உலவ விட்டாங்க. கொடூரத்தின் உச்சமா எரிகின்ற சுண்ணாம்பு சூளையில அவரை நிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்ல, மறுபடியும் அவரை ஒரு குரங்கு குகைக்குள்ள அடைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்க. இதை விட ரொம்ப கொடுமையா அவருக்கு ஏற்பட்ட காயங்கள்ல மிளகாய்த்தூள் தடவி வெயில்ல நிக்க வச்சாங்க. இப்படியெல்லாம் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு 2 புதுமைகள் நடந்ததாக அங்கிருக்கிற மக்களால நம்பப்பட்டது. ஒன்று, அவரை பட்டு போன மரத்தில கட்டி வச்சு துன்புறுத்தும் போது அந்த பட்டு போன மரம், பட்டு போன அந்த வேப்ப மரம் துளிர்த்து எழுந்ததாம். இதை பார்த்த உடனே பல மக்களுக்கு அவரின் பேரில் நம்பிக்கை வந்தது என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பாறையின் மீது அவரை கட்டி வைத்து துன்புறுத்துகிற வேலையில அவருக்கு தாகம் எடுக்கிறது. அந்த தாகத்தை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தெரியல. உடனடியாக தன்னுடைய 2 கை முட்டிகளினால அந்த பாறையை முட்டி முட்டி அந்த பாறையிலிருந்து தண்ணீர் பொங்கி வருகிறது. அந்த தண்ணீரை பருகி தன்னுடைய தாகத்தை அவர் தீர்த்து கொண்டாராம். இந்த 2 புதுமைகளும் அங்கிருக்கிற பல்வேறு மக்களுக்கு அவர் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியது, நம்பிக்கை ஏற்படுத்தியதாம். அதன் பிறகு அவரை ஆரல்வாய் மொழி என்று சொல்லப்படுகின்ற காற்றாடி மலைக்கு அவர் அழைச்சிட்டு போறாங்க. அந்த இடத்துலதான் அவரை சுட்டுக் கொள்வதற்காக அவங்க திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. துப்பாக்கியை கொண்டு 5 முறை அவரை சுடுறாங்க. ஆனாலும் கூட ஒன்றுமே நடக்காததுனால தேவசகாயமே முன்வந்து அந்த துப்பாக்கியை மந்திரிச்சு கொடுத்ததாகவும் அதன் பிறகு அவரை சுட்டு வீழ்த்தியதாகவும் சொல்லப்படுது. அவர் கீழே விழும்போது கூட ஒரு அதிசயம் நடந்திருக்குதுங்க. ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்து இன்னொரு பாறையின் மீது மோதி மிக பெரும் ஒரு சத்தத்தை எழுப்பியதாம். அந்த சத்தம் கோவில் மணி ஒழிப்பது போல கேட்டிருக்குது. இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் மிக விரைவாக ஓடி வந்திருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க வரும்போது அந்த இடத்துலதான் பிணமாக கீழே விழுந்து கிடந்தது தேவசகாயத்தினுடைய உடல். அந்த உடலை மீட்டு கொண்டு கோட்டாறு மறை மாவட்டத்தில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்துல அவருடைய உடலை மக்கள் எல்லோரும் சேர்ந்து அடக்கம் பண்ணாங்க. நிறைய மக்கள் அவருடைய கல்லறைக்கு சென்று ஜபம் செய்து குணமடைந்தாங்க. இதை பார்த்து 1993 கோட்டார் மறை மாவட்ட ஆயரான லியோன் தர்மராஜ் அவர்கள் இவரை புனிதராக்கும் முயற்சியில ஈடுபட்டாரு. அவர் எடுத்த முயற்சினால 2003 December 22 அவரை இறை ஊழியர் அப்படின்னு அறிவிச்சாங்க. 2004 தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையும் அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையும் இணைந்து இவருக்கு புனிதர் பட்டம் வழங்குறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டாங்க.
2012 டிசம்பர் 2 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் இவருக்கு முத்திப்பேறு பட்டத்தை கொடுத்தாரு. இந்த நிகழ்வுல 40க்கும் மேற்பட்ட ஆயர்களும் 100,000க்கு மேற்பட்ட மக்களும் கலந்து கொண்டாங்க. தற்போது இருக்கின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்பேற்பட்ட பல கொடுமைகளை சித்திரவதைகளை அனுபவித்த நம்முடைய மறைசாட்சி தேவ சகாயம் அவர்களை புனிதராக உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டார். அதனாலதான் வருகின்ற 3 மே இவருக்கு புனிதர் பட்டம் அளிக்க இருக்கிறார்கள். இந்த புனிதர் பட்டத்தின் வழியாக தமிழகமே மகிழ்ந்து அக்களிக்க இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல் புனிதராகவும் இந்தியாவினுடைய சிறந்த முதல் மறைசாட்சியாகவும் இருப்பதனால நமக்கு பெருமை. எனவே இந்த பெருமையை பிறருக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற நீங்க தயாரா இருக்கிறீங்களா?